வெல்கம். மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சியை நான் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் ஸ்மால் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். கடுகு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் கடுகும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும், நல்லா பொரிஞ்சிடணும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மாங்காய் இஞ்சி தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா கொஞ்ச நேரம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் இந்த மா இஞ்சி நல்லா வதங்கட்டும். இல்லை கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு பொடியை ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடலாம். இது போட்டு ஒரு 5 மினிட்ஸில் நிறுத்திடலாம். இப்போ மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங் பார்க்கலாம். மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.